என்ட்ரன்ஸ்ல நின்னாங்களா, பயந்தம் எப்படி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு பி ஆர் சுந்தரம் அவர்களை இருகரம் கூப்பி வருகவர்க என வரவேற்கிறேன். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு மனத்தில் ஒதுக்கி மருத்துவத்துறைக்காக பட்ஜெட்ல 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி அம்மா மருந்தகம் தெரிந்து அந்த இன்சூரன்ஸ் தனியார் இருந்த ஸ்டார் இன்சூரன்ஸ் என்ற அந்த திட்டத்தை தனியார் கொடுக்க கூடாது, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் என்ற கம்பெனிக்கு தான் கொடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு திமுக அரசு கொண்ட ஒரு திட்டம், ஒரு குடும்பத்திலே 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலே பணம் கொடுப்பார்கள். நான் மாண்பு அம்மாவிடார் ஒரு குடும்பத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பணம் கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பல்வேறு நலத்திட்டங்களெல்லாம் இருக்கு. இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன். மத்திய அரசின் கருத்துரு வந்துவிடும், வருகின்ற நாடாளுமன்ற கூட்டுக்கூடங்களை நான் பேசுவேன். அதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நிலத்தை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக அந்த நிலம் கொடுக்கப்படுவதற்கு மறுக்கப்பட்டால் ஒரே நிமிஷம் கொண்டு வந்துட்டாங்க.